நல்லா கவனி, நம்மளுடைய பாஸ்ங்கிறதே ஒரு க்வெஸ்சன்ல இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. நீ எப்பவுமே அதை மறந்துடக்கூடாது. அடுத்தவங்களோட நமக்கு வெற்றி வந்து ஒரு 50 க்வெஸ்சன் 100 க்வெஸ்சன்லாம் இல்லை. ஒரு க்வெஸ்சன்லேயே ரெண்டு பேரும் சேமாக பாஸ் பண்ணாலும் கிடைக்காது. ஒருத்தருக்கு வேலை தெரியுமா? அதே கிடைக்காது. சேமாக எடுத்தாவே கிடைக்காது. அது அவங்களுடைய லக்கு. அங்கே போய் இப்போ டேட்டா போகிறது பார்ப்பாங்க, அப்படி நான் அனைத்து சொன்னால் போகிறாங்க, அது மாதிரி ஒரு 3 ஸ்டெப் பார்ப்பாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த இதுலேயே லக்கு இல்லைன்னா அப்புறம் ஒரு க்வெஸ்சன் தான் என்ன, நமக்கு எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதனால் ஒரு க்வெஸ்சன் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி படித்தேன்னா பாஸ் பண்ணலாம். நமக்கு சயின்ஸு விளங்கலை, பாட்டனி வழங்கலை, ஜுவாலஜி வழங்கலை, ஃபிசிக்ஸ் வழங்கலை, மேத்ஸ் வழங்கலைன்னா ஒன்றும் எதிர்ப்பு விளங்காதெல்லாம் விட்டுட்டு போனோம்னா பார்க்க முடியும். எது வழங்கலைனாலும் படிச்சிரு. ஆனால் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்த்தை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட்டு தமிழ் கண்டிப்பாக 95க்கு மேலே வாங்கின ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு வழியே 95க்கு எப்படியாவது குறையக்கூடாது. அது குறையக்கூடாதுனா என்ன பண்ணலாம்? ஒன்றும் செய்யக்கூடாது. 2010 2018 வரைக்கும் இன்ன வரைக்குமே ஆன்சர் கீ போட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் கீயில் போட்டதை தமிழை ப்ராக்டிஸ் பண்ணு. ஒன்று புதுசாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறது ஜெய் செஃபனைட்டாக பார்த்துருந்தீங்க. 2010 2018 வரைக்கும் எதில் கொடுத்துருக்காங்க? நெட்டில் கொடுத்துருக்காங்க ஆன்சரோட வித் ஆன்சர். அந்த க்வெஸ்சன் அத்தனையுமே வரி விடாமல் மனப்பா பண்ணிக்க, புரியுதா? அப்புறம் ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் டீ போகலாம் படிக்க வேணாம். உதாரணத்துக்கு ஒரு பாடலெலாம் கொடுத்து கேட்டாங்கன்னா சிரமம். முக்கியமான பாடல்கள்லாம் ஃபர்ஸ்ட் வரி மட்டும் படிச்சுக்கலாம், படிக்க வேண்டாம், புரியுதா? அந்த மாதிரி சில இதுகள்லாம். அதே மாதிரி புக்குக்கு பின்னாடி அறிஞர் பொருள் அப்படின்னா எவ்வளோ இருக்கு? ஒரு 5-6 தான் கொடுத்துருக்கீங்க. அதிகமெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருக்கீங்க. ஆசிரியர் குறிப்பில் எவ்வளோ? சும்மா ஒரு பாரா, அதை சின்ன பாரா, அதை மட்டும். அப்புறம் ஒரு நூல் பெயர், ஆசிரியர் குறிப்பு, பிரித்தெழுது, சேர்த்தெழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5-5 10 10 அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. இவ்வளோ இதை மட்டும் படிச்சுட்டு நான் சொன்னேன், இதை தமிழ் படிச்சுக்க. அப்புறம் ப்ளஸ் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு கொஞ்சம் படிக்கணும். தமிழ் இலக்கிய வரலாறுல கண்டவுக்கு, அதாவது மூவாவில் கேட்பாங்க, டாக்டர் மூவா எழுதிய, இல்லைனா வரதராஜர் அந்த இது இருக்கு மூவா, தமிழன்னல், தேவிரா, ஜெயம், இத்தனை புக்கு இருக்குது. இதில் ரொம்ப வெரி நிறையா நமக்கு எல்லாம் கவர் ஆகுனா தேவிரா ஒன்று படித்தாவே போதும், புரியுதா? இல்லை அதை விட அட்வான்ஸ் இருந்ததுன்னா மூவா. மூவாங்கிறது ரொம்ப கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதில் இல்லாத விஷயம் எதுவுமே இருக்குது. ஐஏஎஸ்க்கு மூவா தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய இது புக்கு. சும்மா சாதாரணதான், அதெல்லாம் உள்ளே உட்காந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. முக்கியமானது மட்டும் படி. புக்கு எடுத்து மூவான்னு எடுத்தேன்னா ஒரு நாளில் படிச்சிடலாம். புக்கு இவ்வளோ பெரிய புக்கு இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். முக்கியமானது பார்த்தாவே தெரியும் உனக்கு. போர்டு லெட்டர், டைட்டில், இது மட்டும் படி. மற்றெல்லாம் நீ படிக்கிறது அப்புறம் பார்த்துக்குருவோம், புரியுதா? அதே மாதிரி முக்கியமான ஆட்கள், உதாரணமாக பாரதியார்னா பாரதியார் ஃபுல்லாக படிச்சிரு, பாரதிதாசனா பாரதிதாசனை ஃபுல்லாக படிச்சிரு. கண்டதெல்லாம் யாரே யாருனே தெரியாதெல்லாம் படிக்கணும்னு வச்சுக்கல. அதே மாதிரி பழைய ஆளுகளில் முக்கியமான ஆளுகளை தொலைவு பற்றி படிச்சுக்கங்க, உதா அது முக்கியமானது. இப்போ லேட்டஸ்ட் ஆதரவுகள் வந்து முக்கியமானதெல்லாம் கிடையாது. லேட்டஸ்ட் ஆதரவு ஈரோடு தமிழன் பண்ணுவாங்க, லேட்டஸ்ட் ஆதரவு அந்த மாதிரி அவங்கள் எழுதிய புக்கெல்லாம் வந்து நமக்கு வருது. அந்த தமிழ் இலக்கியம் வரலாலே தற்கால இலக்கியம் அறிஞர்கள், தற்கால புதுக்கிய விதி அறிஞர்கள் இப்படிலாம் கொடுத்துருக்கியா? அதில் வந்து உனக்கு எது எதெல்லாம் தெரியுதோ லேசாக கண்ணில் பார்த்து வை, போதும். தமிழில் 95க்கு மேலே எடுக்கலாம் சொல்கிற மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் பயிற்சி எடுக்க தேவையில்ல. அப்புறம் ப்ளஸ் நம்ம செல்வராஜ் கொடுப்பார், தமிழ் செல்வராஜ் கொடுத்துருவார். புத்தகத்தை பாரு, கொஸ்டினை பாரு, இவர் கொடுக்குற நோட்ஸு ப்ளஸ் ரெஃபரு, இதை வச்சு நீ வீட்டு வார வாரம் ஒரு டெஸ்ட் பண்ணிப்பார். வார வாரம் என்ன பண்ணணும்? ஒரு டெஸ்ட் வீட்டில் நீயே அட்டன் பண்ணிப்பார். ஒரு டெஸ்ட் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் எடு, அட்டன் பண்ணிப்பார். அட்டன் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடி, உனக்கே தெரியும் எத்தனை க்வெஸ்சன் வருது. ஒரு சப்போஸ் நீ ஆன்சரை பார்த்தீங்கன்னா கூட உனக்கு டவுட் இருக்கு, யாராவது ஒருத்தர் வச்சு பக்கத்தில் க்வெஸ்டினை மட்டும் எழுதிக்க, இல்லைன்னா டைப் படிச்சு கூட இது பண்ணிக்க, எப்படியாவது ஒரு வகை. அதான் உனக்கு க்வெஸ்சன் ஆன்சர் தெரியக்கூடாது. அதெல்லாம் நான் ஆன்சரோட தான் கொடுத்துருக்கியா? ஆன்சர் தெரியாத அளவுக்கு யாரை சொல்லணும்? யாராவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வாசி நான் எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு நீ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு வாரத்துக்கு, சரி சார் வாரத்துக்கு ஒரு நாள் முடியலன்னா பரவாயில்ல, 5 நாளைக்கு ஒரு நாள் ஒரு டெஸ்ட் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா. இது அடிக்கடி இது வந்து எக்ஸாமுக்காக நான் சொல்லலை, அடிக்கடி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதில்ல. ஸ்டேட்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு வருவேன். பாஸ் பண்ணுறது அப்புறம், ஸ்டேட்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு வருவேன். இவ்வளோ மாதிரி கிங்க செஞ்சு பாரு. சாதாரணத்தை
ரெகுலராக இதிலே கொஞ்சம் டெக்னிக்கை மாற்று அவ்வளோதான். நீ ரெகுலராக படிக்கிற இல்லைன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் டெக்னிக்கை மட்டும் மாற்று, டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு டைம்லாம் தேவையில்லை. சார் எத்தனை 6 வருஷமா ஒரு அதெல்லாம் 2 மந்த்ஸ் அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்னா 2 மாதம், அதிகபட்சம் 3 மாதம். அதனால தான் அவனே கொடுக்குற போதும், இந்த 3 மாதத்தில் படித்து வேலைக்கு போ. ஏன் ஒரு 6 வருஷம் கொடுக்கலாம்ல, படிச்சுட்டு வா, ஆல் ப்ரூவ் பண்ணி ஒரு 6 வருஷம் டைம் கொடுக்கலானா. ஏன் போது, ஒரு எக்ஸாம்னா 3 மாதம், அதுக்கு முன்னாடி நீ படிச்சு தான் இருக்கிற. எவனாவது 1வது 2வது படிக்காம டைரக்டா எம்ஏ படிச்ச உன கை ஊத்து, 10வது படிக்காம யாராவது கிட்ட எம்ஏ படிச்ச கை ஊத்து. 10வது வரைக்கும் படிக்காம நான் என் பிளஸ் டூ படிச்சேன் சார், நான் பிஎஸ்சி படிச்சேன் சார் அப்படி யாராவது ஒருத்தர் கை ஊத்து. இல்லை இல்லை, எல்லாம் படிச்சதை ரிப்பீட் கேட்குறியா, ஒன்றும் பயக்காத. நம்ம 6வது என்ன படித்தோமோ, 7வது என்ன படித்தோமோ, 8வது என்ன படித்தோமோ, 10வது என்ன படித்தோமோ, 11, 12 இதில் படித்ததை கேட்குறாங்க. புதுசாக உன்னையெல்லாம் எதுவுமே கேட்கல. புதுசாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் வந்து இன்னைக்கு நடக்கிறதா, ஒரு நாளைக்கு 5 கரண்ட் அஃபேர்ஸ் மேலே வராது. நீ எந்த பேப்பரை படித்தாலும் 5 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு 5 அவ்வளோ போகுது. அதிகபட்சம் என்ன 10 இருக்கலாம்னு வச்சுக்க. ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுனது கிடைக்காது, ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் வராது. மோடினு கொடுத்துருப்பாங்க, மாத்திய வரிசையில் ஒரு முக்கியமானது தவளைதானே. ஒரு புக்கில் படிக்கும்போது, ஒரு பேப்பர் படிக்கும்போது மொத்தம் எத்தனை எடுக்கலாம், ஒரு 5 எடுக்கலாமா? 5 பணம் ஒரு நாள் படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு வருத்தமாக இருக்குது? சரி சார், இந்த நோட்ஸில் எடுத்துட்டேன், தெரியலை இன்னும் சரி, எனக்கு தெரியாமல் ஒரு சில பாயிண்ட் போகுது. அதுக்கு தான் டிஎன்பிசி போர்ட்டல்னு ஒன்று சொல்கிறோம்ல, அதில் படி. இல்லை டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறோம்ல நெட்டில், அதை படி. பேப்பர் படி, கரண்ட் அஃபேர்ஸுக்கு தமிழுக்கு ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த 3 ஸ்டெப்பு, டிஎன்பிசி போர்ட்டல் அல்லது டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது இந்த ஹிந்து, இந்த 3 அல்லது இல்லை, இந்த 3 படிச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே. அப்புறம் நார்மலாக சயின்ஸ் எல்லாம் போது எந்த புக்கும் படிக்க தேவையில்ல, ஸ்கூல் புக்கு தான். கண்ட புக்கு எதுவுமே கேட்க மாட்டியா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னா கூட கண்ட புக்கெலாம் கேட்பியா? சயின்ஸ்லாம் அப்படி இல்லை, ஒரே புக்கு தான், இதுக்கெல்லாம் வேறு புக்கெல்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற புக்கு தான். அப்போ இது யூஸ் வெளியிலேருந்து வரவே வராது, இதுதான் படிக்கும். வரலாறு அதே மாதிரி தான், வெளியிலேருந்து ஒரு கொஸ்டின் வெளியே போகாது. உனக்கு 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை வரலாறுல. இதே 11, 12 இருக்கு, எதை 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் பெருசாக என்ன தொகுத்து மொத்தமாக என்ன கொடுத்துருப்பியா, 11, 12. அப்போ 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா 11, 12 என்ன பண்ணிக்கலாம், சுயபரிச்சயம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியுதா, அப்புறம் சுய அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வரலாறு முடிஞ்சு போச்சு. பாலிடிக்ஸ் படிக்கணும்னா, பாலிடிக்ஸ் படிக்கணும்னா 11th 12th அரசியல் அறிவியல் எடுத்துக்க. சார் எனக்கு புக்கு கிடைக்கல, பரவாயில்ல நெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க. நெட்டில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, இங்கே புக்கு வாங்கினா ஒரு 50 ரூபாய்னா நெட்டில் பிரிண்ட் அவுட் தான் 100 ரூபா 120 ரூபா வரும், பரவாயில்ல வந்துட்டு போகுது, 2 புக்கு தானே, 100 ரூபா எச்சா போயிட்டு போகுது, புரியுதா? ஒன்றும் நீ வரல, நெட்டில் போய் பாலிடிக்ஸ் 11th 12th 11th பாலிடிக்ஸ்னு புக்குன்னு போடு, அப்படி வரும், டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லு, எடுத்து வீட்டில் வச்சுக்க. புக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாத, எல்லா புக்குமே நெட்டில் இருக்கு, பாலிடிக்ஸ் எடுத்து வச்சுக்க, புரியுதா? ஒரு சில இதெல்லாம் கிடைக்காது, மற்ற புக்கெலாம் கிடைக்கும், எல்லாமே எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இதெல்லாம் சும்மா சந்தையில் சும்மா கிடைக்குது. உனக்கு கிடைக்காத புக்கு எது அப்படின்னா, நம்ம பாலிடிக்ஸ்னால் ஒரு சில இதில் இருக்குது, ஒரு சில இல்லாமல் இருக்குது, எடுத்து வச்சுக்க. எல்லாம் கம்பேர் பண்ணி உட்காந்து வீட்டில் உட்காந்து படி, 2 மாதத்தில் கன்ஃபார்மாக. இப்போ இந்த குரூப் 2 பாஸ் பண்ணது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரு போஸ்ட்டு 10 பேர் 15000 பேர் பாஸ் பண்ண போய் வைக்க போறியாப்பா. அப்போ நீ சும்மா இல்லை பாஸ் பண்ணிடலாம், போது நம்ம பாஸ் பண்ணி போயிட்டா போகுது. உள்ளே போய் அதில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் தான் இருக்கிறோம், அதில் கொஞ்சம் மைண்டை செலவழித்து படித்து வச்சுன்னா போகுது. இப்போ சிப்பாய் கழகம் 1857 கொஞ்சம் விளக்கமா, சிப்பாய் கழகம்னா என்ன, யார் செஞ்சது, அவ்வளோ முடிஞ்சு. இப்படி படித்து வச்சுட்டீங்கன்னா நீ அந்த 15 அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு 2-3 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஒரு உட்காந்து படிச்சுன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.